பாருங்க, நாடத்தை மட்டும் கெடுக்க கூடாது. ஏன்னா திருவிழா பெரும் திருவிழா, பல ஊர்ல இருந்து நாடகமாக வந்திருக்கிறேன். அதனால பொறுமையா இருக்க, நீங்களே கல்யாணம் கட்டிருக்கீங்க எனக்கு தெரியுது. நானும் கல்யாணம் கட்டிருக்கேன், மணி பார்க்க தெரியாம கல்யாணம் கட்டிருக்கிறேன். அதனால இவ்வளவு பேசுறியா? அறிவா பேசுற, தெளிவா பேசுற. நாங்க எவ்வளவு பேசுவோம், தரத்திலும் பேசாது. நாங்க எவ்வளவு பேசுவோம், நீங்க தரத்திலும் பேசாது. பேசப்படுறது ஆண்கள், பேசப்படுறது பெண்கள். சாதா படைச்சது ஆண்கள், சாதா படைச்சது பொம்பளை. சரித்திரம் படைச்சது ஆண்கள், சரித்திரம் படைச்சது பொம்பளை. நாங்க எதுவானாலும் செய்வோம், நாங்க எதுவானாலும் செய்வோம், நாங்க எதுவானாலும் செய்வோம், நாங்க எதுவானாலும் செய்வோம். நாங்க ஆயிரம் பொம்பளை கட்டுவோம், நாங்க ஆயிரம் ஆம்பளை வேலைக்கு வச்சுக்கிடுவோம். நீங்க தவறான கூட, நான் ஆம்பளை வச்சுக்கிறோம் பண்ண சரி விஷயம் கிடையாது. நாட்டு ஒரு உடம்புக்கெல்லாம் கரிச்சிட்டே போதும்,
மன்னரை வழங்கிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். சரிமா வைகாசி மாதம் 11 தேதி 25/5/2017 வியாழக்கிழமை வைகாசி 12 தேதி 26/5/2017 வெள்ளிக்கிழமை சாலூர் கோனா ராவண்ணா மாணா அழகன் என்ற அமனாண்டி குடும்பத்தார்கள் மஞ்சுவிரட்டு மாடு முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம் அதி விமர்சையாக நடைபெற உள்ளது. நாடகத்தில் பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் பெயர்கள் வருமாறு: எஸ்பி செல்வம் அவர்கள் வேலன் வேடன் விருத்தராகவும், புதுகை ராஜசுலட்சன் அவர்கள் வள்ளியாகவும், புதுகை டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராகவும், டி எஸ் சிவமணி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட், தாஸ் அவர்கள் மிருதங்கம், ரமேஷ்குமார் அண்ணார் அவர்கள் ஆல்ரவுண்ட், சாந்திராஜன் தாளம், அறிவுராஜா பஃபோன், கண்ணகி டான்சராக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளி அமைப்பகம் பாப்பாவுடைய சேர்ந்த எஸ் ஆர் இளையராஜா சவுண்ட் சர்வீஸ், நாடக அமைப்பு மதற்குரிய துணை ராஜ நடிகர் அருமையனார் சவுண்டரைச் சேர்ந்த ஏ கணேசன் நாரதர் அவர்கள் இந்த நாடகத்தினை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகத்திற்கான உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிற வருகிற அழைக்கும் நன்றிகள். கோவண்ணா ராவண்ணா மானா அழகன், அவநாட்டு குடும்பத்தார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவர் வருக, நல்லதொரு ஆதரவு தருக. இந்த சிகப்பு லைட்டை தயவு செய்து அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா, சிவப்பு லைட் எதுக்கு அடிக்கிறதுனே தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆலயம் வந்துருச்சுன்னா சிவப்பு லைட் அடிச்சு காமிச்சது, ஆலயம் நடமாட்டா இருக்கடா, ஒடிஞ்சுக்கடா, மாட்டிக்காதடா, ஒண்ணு அங்க அடிக்கிறது. இன்னொன்னு பொம்பளை பிள்ளைய பார்த்தா வர்றியான கூப்பிடாம கூப்பிடுறது. என்னைய பார்த்து லைட் அடிக்கிறீங்களே, என்னை பாக்குறதுக்கு இப்ப பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கா, ஆம்பளை மாதிரி இருக்கா? கூட்டி போய் என்ன பண்ண முடியும்? பின்னாடி அடிச்சு விட்டு போங்க.
உன் கொட்டை இறக்கணும். உயிரோட என்ன
அப்ப உங்க அம்மா
இப்ப என்ன சொர சொர இருக்கு, சேவி பண்ண மறந்துட்டியா? மழமோலை துடையிருக்கே